சார், இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஸ்கூல்ல இந்த பையன், ஒருத்தரோட பையன் 7 வருஷமா படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு அவரால் ஃபீஸ் கட்ட முடியல. அவருடைய பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு அவரால் ஃபீஸ் கட்ட முடியல. ஃபீஸ் கட்டினாதான் உள்ள வர்றீங்கன்னு சொல்லி அவர் வந்து பையனை வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப வந்து கேட்டதுக்கு நீங்க உள்ள வரக்கூடாது, ஃபாதர் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறார். இந்த ஸ்கூல் வந்து ஸ்கூல் நடத்துறதுக்கு அருகதியான இடமே கிடையாது. இதுல பிளே கிரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபீஸ் வந்து எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க? 50,000 வாங்குறாங்க. எல்கேஜிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரலும் படிக்கிறாங்க. ஃபீஸ்க்கு ரசீது கிடையாது, யாருக்குமே ரசீது கொடுக்கறது கிடையாது. நாடு கேவலமா போயிட்டு இருக்கு சார். எல்லா அரசு 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 வந்து எல்லா திட்டத்தையும் கொடுக்குது. நாமளா ஏமாந்து போய் இங்கே கொண்டு வந்து சேர்த்துறோம். எல்லா பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் 3,000 6,500 பேர் படித்த எம்எஸ்எஸ் ஸ்கூல் வந்து இன்னைக்கு வந்து வெறும் 3,000 பேர், 300 பேர் படிக்கிறான். ஏன்? எல்லாம் நம்மளுடைய சுயநலம் தான். அரசு ஸ்கூலில் இருக்க வாத்தியார் தான் நல்லா சொல்லித்தருவோம். இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துங்க, எல்லா தனியார் ஸ்கூலும் போய் அங்கே நிற்குது. எவனாச்சும் வருவானான்னு இழுத்துட்டு போகிறதுக்கு எல்லா காலேஜும் ஸ்டூடெண்ட் எடுக்க. ஏன்னா தனியார் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற வாத்தியார் மட்டும்தான் மிக தெளிவாக நடத்த முடியும். தனியார் ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் வந்து வெறும் மெமரி தான், அப்படியே ஒப்பிச்சு எழுதி கொடுப்பாங்க. அதனால் பொதுமக்கள் அனைவரும் தயவு செஞ்சு தனியார் ஸ்கூலில் சேர்த்தாதீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துங்க. அப்போ தான் வந்து கல்வித்தரம் உயரும். ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு நீங்கள் உள்ளே பாருங்கள். கும்பகோணத்தில் ஒரு விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இது வீடு தான். கும்பகோணத்தில் ஒரு மாதம் முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு அடிபட்டுச்சுங்க. கால் அடிபட்டு நல்ல வேலை கால் மட்டும் காயம், அதோட போயிடுச்சு.